இன்பம் விளையான் வினை விளைவான் தம் கேளில் துன்பம் துடைத்து ஊன்றும் தோன் இன்பத்தை எண்ணி பார்க்காமல் மனித குலத்திற்கு நன்மை செய்வதே தங்கள் பணி என்று ஆற்றுகிற பணியைத்தான் சான்றோர்கள் செய்தார்கள் மாணவர்களுடைய சிந்தனைக்கு உலகத்தின் மிகச்சிறந்த அறிவியல் மேதை ஐன்ஸ்டீன் அவர் ஒரு விருந்தில் கலந்து கொள்கிறார் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்று கேட்கிறார்கள் ஐன்ஸ்டீன் சொல்கிறார் நான் ஒரு அறிவியல் மாணவன் இயற்பியல் மாணவன் என்று சொல்கிறார் அப்பொழுது அருகே இருந்த ஒரு மாணவி சொல்கிறாள் நான் படித்து பட்டம் பெற்று விட்டேன் நீங்கள் இன்னமும் பட்டம் பெறவில்லையா என்று கேட்டார் கேட்டான் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணம் செய்கிறார் அறிவியலுக்காக கழுத்தில் கட்டக்கொள்ள வேண்டிய டையை பல நேரங்களில் இடுப்பில் கட்டிக்கொள்வார் அவர் எழுதிய ஒரு கடிதம் தான் அமெரிக்காவின் குடியரசுத் தலைவர் ரூஸ்வெல்ட்டுக்கு எழுதிய கடிதம் தான் ஹிட்லரின் சர்வாதிகாரத்தை வீழ்த்தியது அதற்கு நன்றி கடனாக ரூஸ்வெல்ட் ஐன்ஸ்டீனை இஸ்ரேலுக்கு ஜனாதிபதியாக ஆக்க ஆசைப்பட்டார் ஆனால் அந்த அறிவுமேதை சொன்னான் என்னை அமைதியாக விடுங்கள் என் ஆய்வுக்கூடத்தின் தவம் தொடர வேண்டும் என்றான் தன் இன்பத்தை தொடராமல் மனித குலத்தின் நன்மையை தொடர்வதே சான்றோர்களின் பணி அப்படிப்பட்ட பணியைத்தான் பல மகத்தான மனித புனிதர்களின் வாழ்க்கையில் நாம் பார்க்க முடிகிறது ஆனால் இன்றைக்கு என்ன நடக்கிறது சமூகம் ஆசைப்படுகிறது ஆசை வயப்பட்ட சமூகம் எங்கோ மாற்றுப்பாதைக்கு நம்மை அழைத்து செல்கிறது ஆனால் காலம் காலமாக போதிக்கப்பட்ட இலக்கியங்கள் இதிகாசங்கள் இவைகள் போதிப்பதை இந்த இளைய தலைமுறைக்கு முழுமையாய் நாம் எடுத்து சென்றிருக்கிறோமா அப்படி எடுத்து சென்றிருந்தால் அந்த கதைகள் மீண்டும் தொடர்கதைகளாக நடந்திருக்குமா ராவணன் வீழ்ச்சி படலத்தை படிக்கிறோம் ஆனால் அதிலிருந்து மனித குலத்திற்கு எதை நாம் கற்றுத்தந்திருக்கிறோம் துரியோதனின் வீழ்ச்சி சொல்லப்படுகிறது ஆனால் அறத்திற்கு மாறுபாடான பாதையில் பயணம் செய்யக்கூடாது என்பதை இளைய தலைமுறைக்கு சரியாக நாம் அடையாளம் காட்டியிருக்கிறோமா உலக நாடுகளின் வரலாற்றிலும் பார்க்கிறோம் சென்றான் கண்டான் வென்றான் என்ற மகத்தான பெருமைக்கு உரியவன் பிரெஞ்சு தேசத்தின் சாதாரண போர் வீரனாக வாழ்க்கையை தொடங்கியவன் ஐரோப்பியாவின் உலக வரலாற்றை தீர்மானிக்கிறான் ஐரோப்பிய பொருளாதாரம் அவன் விரல் நுனியில் இருக்கிறது இவ்வளவு மகத்தான பெருமைகளுக்கு உரியவன் ஒரே நாளில் பல்லாயிரக்கணக்கான கடிதங்களை வரைபவன் ஆனால் அவன் செய்யக்கூடாத ஒரு செயலை செய்தான் அதன் விளைவாக உலக அரங்கத்தில் தோற்று போனான் அவன் தான் நெப்போலியன் போன சாதாரண போர் வீரனாய் தொடங்கியவன் ஐரோப்பிய சக்கரவர்த்தியாய் விளங்கிய போது ரஷ்யாவை நோக்கி படையெடுத்தான் எதை செய்யக்கூடாதோ அதை செய்தான் ஜனவரி பிப்ரவரியின் கடுங்குளிர் அவனுக்கே எதிரியாக மாறிப்போனது காலம் கருதி ஒரு செயலைச் செய்ய வேண்டும் என்று திருவள்ளுவம் காட்டிய தடத்தை விட்டு மாறிப்போனான் வாழ்க்கையில் அவன் போனான் ஹிட்லரின் கதையும் அப்படித்தான் முசோலியின் நிலைப்பாடும் அப்படித்தான் ஆசையின் எல்லையை தாண்டி பயணிக்கிறவர்கள் அதனால்தான் தெளிவாய் சொன்னது திருக்குறள் பற்றிவிடா இடும்பைகள் பற்றிவிடா இடும்பைகள் பற்றினை பற்றிவிடாதவருக்கு பற்றினை பற்றி கொள்ளாமல் வாழ்பவர்களை துன்பம் ஒன்றும் செய்யாது மிதிலை எரிந்தது ஜனகன் ஆண்ட மிதிலை சீதையின் தந்தை ஜனகனதன் அரசன் எரிகிற மிதிலையின் நடுவேன் என்று சொன்னான் மிதிலையே எரிந்தாலும் என்னுடைய பொருள் எதுவுமே எரியவில்லை என்று அட்டாச்மெண்ட் என்று சொல்லக்கூடிய பற்றற்ற பற்று நிலை ஒட்டகம் பாலைவனத்தில் முச்சடியை தின்னும் திங்கிற போது முச்சடியால் அதன் வாய் கிழிந்து ரத்தம் கொட்டும் அப்பொழுது கூட ஒட்டகம் என நினைத்துக் கொள்ளும் இந்த முச்சடியில் தான் ரத்தம் கிடைக்கிறது என்று நினைத்துக் கொள்ளும் அப்படித்தான் நம்மில் பலரின் வாழ்க்கையும் நகர்ந்து கொண்டிருக்கிறது உண்மையான தலைமை பண்பை பிறருக்கு நன்மை செய்வதிலும் விட்டுக் கொடுப்பதிலும் பிறரை மன்னிப்பதிலும் தான் அடங்கி இருக்கிறது என்பதை அருள் நூல்கள் கூடிய சாரத்தை தெளிவாய் திருக்குறள் சொல்றது ஒரு போர்வீரன் போர்க்களத்தில் மடிந்து கிடக்கிறான் மடிந்து கிடக்கிற போர்வீரன் தன் கையில் பற்றி இருக்கிற சங்கிலியோடு கூடிய டாலரை பற்றி கொண்டிருக்கிறான் அந்த போர்வீரன் மரணத்தில் கூட அந்த டாலரை பற்றி கொண்டிருக்கிறானே அது யாருடைய படமாக இருக்கும் அவனுடைய மனைவியின் படமோ தாயின் படமோ தந்தையின் படமோ இருக்கலாம் என்று ஆர்வமாக அந்த போர்வீரன் சடலத்தை புரட்டி பார்க்கிறார்கள் அந்த சடலத்தில் இருந்தது அமெரிக்காவின் குடியரசுத் தலைவர் ஆபிரகாம் லிங்கனின் படம் ஏன் அந்த படத்தை அவன் அந்த மரணத்தின் பொழுதில் கூட பற்றிக்கொண்டான் என்றால் அவன் ஒரு மரண தண்டனை கைதியாக இருந்திருக்கிறான் மரண தண்டனை கைதியை எப்பொழுதும் மன்னிக்கிற குணம் லிங்கனுக்கு இருந்திருக்கிறது அப்படித்தான் அவனை மன்னித்திருக்கிறார் அதன் விளைவாக அவன் நாட்டுப்பற்றோடு போராடுகிற போர் மாறினான் மரணத்தில் கூட தனக்கு மன்னிப்பை வழங்கி தன்னை தேசப்பற்றுடையவனாக ஆக்கிய லிங்கனை எண்ணி பார்த்தான் இதுதான் மன்னிப்பு புண்ணிய புண்ணியசீலர்களாக ஆக்கிவிடும் என்பதற்கான அடையாளம் அதைத்தான் திருவள்ளுவம் சொன்னது அன்புடையார் என்பும் உரியார் பிறர்க்கு என்று